அனைவருக்கும் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம சிம்மராசிக்குரிய அந்த மகா நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, 1, 2, 3, 4, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதுக்குரிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா கேது, ராசியினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து எதாவது செய்யுங்க, சூரிய பகவான் வழிபடுங்க, சிறப்பாக இருக்கும். உங்களை பற்றி என்ன சார் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது எங்களை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. அது மாதிரி சங்கீத கலை பாட்டு கேட்குறதுல ரொம்ப விருப்பமுடையவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து வாசனை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப விருப்பம் இருக்கும். அது பட்டை கிராம மசாலாவாக இருந்தாலும் சரி, செண்டு பாட்டில் இருந்தாலும் சரி, செல்வம் மற்றும் பொருள் சேர்க்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் நல்லா சேர்க்கை இருக்கும், பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கும். ஆனால் நேர்மையான வழியில் அற வழியில் தான் நீங்கள் நடப்பீங்க. தூக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்களாம் நீங்கள் இருப்பீங்க. கல்வி கற்கிறதுல விருப்பம் இருக்கும் உங்களுக்கு, நல்லா படிப்பீங்க, வெளிப்படையாக பேசுவீங்க, ஓப்பன் தாட்ஸ் இருக்கும். இந்த மகம் நட்சத்திரத்துலேயே நீங்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்கள் சிவப்பாக இருக்கும், சிவந்த நிறமுடையவங்களாக இருப்பீங்க, அறிவு நுட்பம் நல்லா இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பொருள் சேர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, உணர்ச்சி வசப்படுங்க. சின்ன விஷயத்துக்கு கூட இது உணர்ச்சி வசப்படுவீங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மகா நட்சத்திரத்துலேயே 1, 2 மட்டும் இப்போ சொல்கிறேன். அதில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குணமும் இருக்கும், செலவழிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவீங்க. உங்கள் கண் ஆனால் அழகாக இருக்கும், பாடி வந்து வீக்காக இருக்கும். அந்த ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கலைத்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மீதெல்லாம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பீங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது மகம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம், 4ஆம் பாதமாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமுடையதாக இருக்கும். நீங்கள் கெட்ட விஷயத்தில் ஈடுபடுவீங்க, ஆனால் அமைதியான போக்கு இருக்கும். பிடிபாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும், யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. செயல்லாம் பட்டிங்கன்னா ரொம்ப தீரமாக செய்வீங்க, பட் செல்ஃபிஷாக தான் இருப்பீங்க. அது மாதிரி இது வந்து ஆணாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பொம்பளைங்க பேச்சு அதாவது மகளிருடைய பேச்சை வந்து கேட்டு தான் நடப்பாங்க அவங்க. ஆனால் மனைவி பார்த்திங்கன்னா சிறந்த மனைவியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சொற்களை வந்து பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க, கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் ஒத்துப்போகுது சார் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 50% ஒத்துப்போகுதுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.